வெஜிடேரியன் வெட்டிங் கேக்கில் நான் ஸ்பான்சர் பண்ணுவேன். அது என்னென்னா மேரேஜ்க்கு வெட்டிங் கேக், அது ஆக்சுவலாக மூணு டேர் வெஜிடேரியன் வெட்டிங் கேக். அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் கேக்கை, அதுதான் கான்செப்ட். அதில் நான் இப்போ நான் ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். என்னோடய தீம், என்னோடய தீம் பேர் வந்து அண்டர் சி தீம், அதாவது கடலுக்கு அடியில் ஒரு மேரேஜ் நடந்திருந்தால் எப்படி இருக்கும், அதை ஒரு கற்பனையாக இந்த கேக் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு அஞ்சு நாள் இருக்கும். எப்படின்னா இந்த ஃபாண்டன் ஒர்க்லாம் நிறையா பண்ணணும், இந்த சிப்பி, இந்த ஆமை, அந்த மாதிரியான விஷயம். அண்டர் சீனும் போது எல்லாமே மீன் வகைகள் தான். ஸோ அதை வந்து ஒரு ஒரு காமிக்ஸ் மூவி அதெல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கு எப்படி இருக்கும், அது எப்படி, அதோடய ஷேப், ஸ்ட்ரக்சர், கலர், இதெல்லாமே ஒன்று ஒன்றா நோட் பண்ணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப் எங்களுக்கு ரொம்ப கூட இருந்து இப்படி பண்ணு, இது தப்பு, இப்படி பண்ணால் அவங்க வந்து அதை ஒரு மைனஸாக இருக்கும் அந்த இது அப்படின்னு சொல்லி நிறையா ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து இது பண்ணி இந்த அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. ஆர்டிஸ்டிக் பேஸ்ட்ரி ஷோ பீஸில் கலந்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் கலந்துக்கிட்டது. இதுக்கு முன்னாடி நான் இதில் இல்லை. நான் பண்ண தீம் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஆர்ட் அப்படி தான். அதாவது வந்துன்னா ஒரு சாக்லேட்டை சாப்பிட மட்டும்தான் பயன்படுத்தும், அப்படி இல்லாமல் அதை ரசிக்கக்கூடிய விதமாக எப்படி மாற்றலான்றதான் இதோட கான்செப்ட். ஆர்டிஸ்டிக் பேஸ்ட்ரி ஷோ பீஸ்னால் அதுதான் ஒரு, அதில் ஒரு கலை வண்ணத்தை காமிக்கிறது தான் அது. அதில் கலரிங் ஏஜென்ட் எல்லாமே எல்லாமே அது எடிபிள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நாமளாம் ஏதாவது ஒரு டிசைனை மேக் பண்ணணும், அதை பண்ணி அது பார்த்தா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு. அதில் நான் இப்போ ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் பேக்கரி ஆர்டிஸ்டிக் ஷோ பீஸ், அதில் வந்து நான் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய தீம் எடுத்து பண்ணியிருந்தேன். நான் இது எனக்கு செகண்ட் சிக்கா. நான் இதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா இதுதான் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயம் இது கிடையாது. அந்த கான்செப்ட் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஒரு ஒரு விதவிதமாக புதுசு புதுசாக எந்த இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரினாலே கிரியேஷன் தான், கிரியேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இதை வந்து இப்படி தான் இருக்குன்ற ஒரு வரைமுறை இல்லை. மற்றவங்க ரசிக்க தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணால் நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். அந்த மாதிரியான விஷயத்தை இந்த சீக்கால நான் கற்றுக்கிறேன்.